வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது சைனஸ் மூக்கடைப்பு இந்த பிரச்சினையை தீர்க்கக்கூடிய எந்தவித தீய பக்க விளைவுகளுமே இல்லாத நமது பாரம்பரிய தமிழ் மருத்துவ முறை அறிந்து கொள்ள இந்த குளிர்ந்த காற்று பனி புழுதி காற்று இதெல்லாம் சுவாசிக்கிறது உடல் சூடாக இருக்கும்போது சளியை அதிகரிக்கக்கூடிய அந்த கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் குடிக்கிறது குளிர்ந்த சாதனத்தை அது ஏசியை அதிகமாக பயன்படுத்துறது நோய்கள் இது போன்ற காரணங்களால் கண்ணுக்கு மேலே ரெண்டு புறமும் உட்புறத்தில் இருக்கக்கூடிய வெற்றிட பகுதி இருக்கும் அந்த பகுதி தான் சைனஸ் புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடங்களில் மூக்கு வழியாக அந்த காற்று அறைகளில் அசுத்தங்கள் நிறைஞ்சு அலர்ஜி ஏற்படும் அதனால் சளி நீர் தேங்கி மூக்கு அரிக்கும் மூக்கிலிருந்து நீர் வடியும் தொண்டை கரகரக்கிற மாதிரி இருக்கும் தும்மல் வரும் தலை பாரம் இருக்கும் இருமல் இருக்கும் தலைவலி தலைபாரம் அந்த மூக்கு அடைப்பு முகத்தில் வீக்கம் ரெண்டு புருவங்களுக்கு இடையில விண்ணு வலிக்கும் இத்தகைய துன்பங்களை அனுபவிப்பவர்களுக்கு தீர்வு தரக்கூடிய எந்தவித பக்க விளைவுகளுமே இல்லாத எளிய நமது பாரம்பரிய தமிழ் மருத்துவமனையை அறிந்து கொண்டு நிவாரணம் பெற இருக்கிறோம் இதற்கு தேவையானது நொச்சி இலை இந்த நொச்சியினுடைய மருத்துவ பண்பை பார்த்தோம்னா உடல் தேற்றி ஆல்டர்னேட்டிவ் அந்த நோயை குணப்படுத்தி மெல்ல மெல்ல அந்த உடலை தேற்றக்கூடிய பண்பு உள்ளது அதுபோல் கோழை அகற்றி எக்ஸ்பர்ட் ஓரண்ட்டு அந்த நுரையீரலில் கெட்டிப்பட்ட அந்த சளியை இலக்கி வெளியேற்றக்கூடிய ரொம்ப அற்புதமான பண்பு உள்ளது நோய் நுண்ணுயிர் கொல்லி ஆன்டிபயாட்டிக் நோய் கிருமிகளை எதிர்க்கக்கூடிய திறன் உள்ளது இவ்வளோ சிறந்த மருத்துவ பண்பை உள்ளது இந்த நொச்சி அது நொச்சி இலை தேங்காய் எண்ணெய் இவைகள் தான் நொச்சி இலையை விழுதாக அரைச்சிக்கணும் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு நூறு மில்லி எடுத்துக்கணும் இந்த மிதமான சூட்டில் தேங்காய் எண்ணெயை அப்படியே காய்ச்சணும் அதோடு அந்த அரைச்சி வச்சுட்டு இருக்கிற அந்த நொச்சி இலை விழுத அந்த பேஸ்ட் மாதிரி இருக்கிறத போட்டு கொதிக்க வைக்கணும் அந்த நீர் தன்மை சுன்று அளவுக்கு அதை வந்து காய்ச்சி ஒரு தையில பதம் வந்த உடனே அதை எடுக்கணும் அதை இறக்கி அதை வடிகட்டி ஆற வைத்து வைத்து கொண்டு இந்த எண்ணெயை வாரம் ஒரு முறை தலைக்கு தேய்ச்சி அப்படியே வச்சிருந்து ஒரு இருபது நிமிடம் வச்சுருந்து மிதமான வெந்நீரில் தலைமழுகி வரணும் இது ஆண்களாக இருந்தால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் செய்யணும் பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் இவ்வாறு செய்து வந்தோம்னா கண்களில் நீர் வடிகிறது தலை பாரம் தும்மல் இருமல் தலைவலி இது போன்ற துன்பங்கள் யாவுமே படிப்படியாக நீங்கும் எனவே இந்த அற்புதமான எளிய நமது பாரம்பரிய மருத்துவ முறையை பயன்படுத்தி சைனஸ் மூக்கடிப்பு இருமல் தலைவலி தலைபாரம் சளி துன்பங்களில் இருந்து விடுதலை பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்